ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா ஜவ்வரிசி அடை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நெய், எண்ணெய், சேமியா, ஜவ்வரிசி, கடலை பருப்பு, பெருங்காயம், பூண்டு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, தக்காளி. கடலைப்பருப்பை ஒரு 1.5-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிருங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரைக்கும் போது நம்ம ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டே இருங்க. எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரியணும். இப்போ ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு. நாம் அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பில் இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேமியா வறுத்தெடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச சேமியாவை போட்டு பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் அது கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடும். இப்போ நம்ம சேமியா ரெடி ஆயிடுச்சு. நாம் ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த அடை மாவில் இந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடை ஊற்றும்போது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லா சேமியாவும் கொட்டிட்டிங்கன்னா அதில் ஊறிடும், அப்புறம் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வராது. அதனால் எப்போ அடை ஊற்றுறோமோ அப்போ கொஞ்சம் சேமியா ஆட் பண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ வாணலில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் தோசை தவாலையும் செய்யலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் அப்படியே ரவுண்டாக பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரணும். வேணும்னா அது மேலே இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கோல்டன் ப்ரௌனில் அழகாக மொறு மொறுன்னு வந்திருக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் வர வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட அடை ரெடி ஆகிடும். நம்ம கிறிஸ்பியான சேமியா ஜவ்வரிசி அடை ரெடி. அடுத்து தக்காளி சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தக்காளி பழமும் பூண்டும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்போ தான் தக்காளி சட்னி திக்காக வரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். ஒரு லிட் போட்டு மூடி கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது கலரும் கன்சிஸ்டன்சியும் மாறி இருக்கும். நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிறிஸ்பியான அடையும் தக்காளி சட்னியும் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.